हाय नंबा वेलकम टू राजा टेक ऑफिशियल ना उंगा राजा सो इनकी नाम एदा पத்தி பார்க்க போறோம் ரொம்பவே அமேசிங்கான லோகோ எப்படி மேக் பண்றது பத்தா பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ அப் டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நீங்க வந்து 5 நிமிஷத்துல ப்ரொபஷனலா எப்படி லோகோ மேக் பண்றதுன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனுக்குடன் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கோங்க सो இதுக்கு தேவையான ஆப் வந்து பார்த்தீனா Pixellab வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சோ இதெல்லாம் வந்து பார்த்தீனா Pixellab வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீனா நியூ டெக்ஸ்ட் அப்படின ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல அத வந்து நீங்க டெலீட் பண்ணிக்கோங்க வந்து பார்த்தீனா டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீனா फोर्थ ऑप्शन வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி கலர் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத வந்து கொடுத்து கலர் கொடுத்து Black கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீனா + ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஷேப்ஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்குல அத வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தீனா இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வச்சுக்கோங்க வச்சிட்டு டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணி இத வந்து சென்டர்ல வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசா வச்சுக்கோங்க सो इतमारी सेन्ट्रल करेक्टा वच्चिकोंगा वच्चिट्टु इंद रिलेटिव पोजीशन அப்படின ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அத வந்து நீங்க வந்து வச்சிட்டீங்கனா உங்களோட அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எங்கேயும் சேமா இருக்கும் சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீனா ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மறுபடியும் ஒரு ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வச்சிக்கோங்க வச்சிட்டு டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து வச்சிக்கோங்க नेक्स्ट वो पातना अब स्क्रोल पड़े वादी स्ट्रोक अब आप्शन अनबल पड़को एनबल पड़े ब्लैक कलर वो कुको कलर सो वो ब्लैक कलर वो मैक्सिम और पत्मारी पत् पदारी आड पड़ा आड पड़े टिक पड़को टिक पड़े वो कुछ इन पेसा जूम पड़ा सईस वो एक्सट्राक्ट पड़ी वचिकला सो इत पड़क स्क्रोल पड़ीना रिलेटिव पोजीशन्स अब आप्शन अलाइन पड़को अत प्लस क्लिक पड़ी शेप्स को शेप्स को इन राउंड शेप वो टिक पड़को टिक पड़े स्क्रोल पड़े वादी स्ट्रोक आप्शन एनबल पड़ी ब्लैक कलर वो आड पड़को आड पड़े की पत् पद मारे एदावर आप्शन अगर वचिकला धारा सो वोटे इंदा अब स्क्रोल पड़े वादी टेक्सचर अब आप्शन अल्ले पेटे इमेज डिस्क्रिप्शन यूस पड़को डाउनलोड पड़ी इतव रउंडेप अंत रउंड शेप मट कट आगे मारे नहीं वचिको क्रैप पड़ी वचचा वचिटे अत की पातना एनबल्ड अब एनबल पड़को सो इतना पातना एनबल वो कलर पर्फेक्टा वो बैकग्राउंड वो सेट आयी सो इ पातना वो व्हाइट कलर कर मारे वो नम्बर लाइटा जूम पड़ी वचिकला वचिटे रिलेटिव पोजीशन अब करेक्टा वो सेट पड़को नेक्स्ट वो राउंड शेप वो वे लाइटा वो जूम पड़ा जूम पटे अदमारी रिलेटिव पोजीशन अब आप्शन अगर करेक्टा वो अलाइन पड़को प्लस आइकन क्लिक पड़ी गैलरी को गैलरी को लिंक वो पातना डिस्क्रिप्शन यूस पड़को इதில வந்து லைட்டா வந்து கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த வந்து பார்த்தா Black கலர் வந்து ஆட் ஆகுது அதனால கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இந்த எரேஸ் கலர் அப்படின்றதுக்கு அத வந்து கொடுத்தீங்கன்னா இது மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம் எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லா வந்து Black வந்து அந்த White கலர் எல்லாமே எரேஸ் ஆயிடும் சோ இந்த மாதிரி கூட நீங்க வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி वचिकोंगा वचिट्टुक्कना अंद राउंड शेपல வந்து அலை சென்டர்ல வந்து இருக்கிற மாதிரி நீ வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் வந்து காப்பி ஆகிடும். அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஆப்ஷன் இருக்கும் மேலே, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் இருக்குல்லையே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு டெக்ஸ்சர் ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ரவுண்ட் ஷேப் இருக்குல்லையே, அதை வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் எனபிள்டு பட்டன் இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணி இந்த சைஸை வந்து அப்படியே குறைச்சி வச்சுக்கோங்க. 50, 60 இந்த மாதிரி குறைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி கேலரிக்குள்ளே போய்டுங்க. கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டார் இருக்கும். இந்த ஸ்டாரும் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எரைஸ் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனபிள் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேஃப் வந்து இந்த ரவுண்ட் ஷேஃப்குள்ளே வந்து அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என் நேம் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம் போட்டுக்கலாம், யூடியூபராக இருந்தால் யூடியூபர்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ஸுக்குள்ளே போய்டுங்க. ஸ்டைல்ஸுக்குள்ளே போய்ட்டு ப்ரௌசர்னு இருக்கும், லாஸ்ட் இருக்கிறதுலையா அது சிம்பிள், அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்குள்ளே போய்டுங்க. ஃபாண்ட்டுக்குள்ளே போகணும் பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்டுங்க. நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட்லாம் உங்களுக்கு வேணுன்னா ஆல்ரெடி நான் வந்து பிக்சல் ஆப் வந்து நியூ வெர்ஷன் பற்றி வீடியோ போட்டுப்பேன். நீங்கள் வந்து மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டு அதில் போனீங்களாவே தாராளமாக 1500 ஃபாண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிசி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செட் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. டபுள் டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நேமுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் என்ன நேம் வேணுமோ அந்த நேமில் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு ஸ்டைல்ஸ் அப்படின்னு ப்ரௌஸ்க்குள்ளே போய்டுங்க. ப்ரௌஸில் போய்ட்டு லாஸ்ட்டு சாம்பிள்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்குள்ளே போய்டுங்க. ஃபாண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக வந்து பெருசாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேப்ஸ்குள்ளே போய்டுங்க. ஷேப்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷேப்பை வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த அந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக இது மாதிரி சாட்சி வச்சுக்கிட்டா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து லுக்காக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு அந்த பிளாக் கலரை வந்து கிளிக் பண்ணிட்டு இதை வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 9 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கேலரிக்குள்ளே போய்டுங்க. கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் சைஸு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எரைஸ் கலர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு அந்த இங்க்கை வந்து அது பண்ணுற மாதிரி இருக்குல்லையே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை வந்து ஒயிட் கலர் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து சின்னதாக வச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து அப்படியே லைட்டாக திருப்பி வச்சுட்டு அப்படியே சின்னதாக வச்சுட்டு அங்கே லாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுறேன் நான். ஸோ வச்சுட்டு நியூ டெக்ஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா டெக் அஃபிஷியல் நான் வந்து வைக்கிறேன். सो राजा टेक ऑफिशियल ना वो सेट पन्निट्टेन इंदा मारी नेम वंदु करेक्टा वेच्चुकोंगा. वेच्चिट्टु स्टाइल्स कुल्ला पेट्टु ब्राउज़र ला पेट्टु इंदा स्टाइल्स वंदु कुडुत्तुकोंगा सैंपल. सो नेक्स्ट वंदु पात्तीना इदु वंदु पेरुसा वंदु फांट वंदु वेच्चुक्केन. ऐड पट्टा अप्पडिये स्क्रॉल पन्निट्टे वंदींगना फांट अप्पडी ओरु ऑप्शन इरुक्कुम. अंदा फांट कुल्ला पोयिडुंगा. फांट कुल्ला மை ஃபான்ட் इरुक्कुम. अंदा மை ஃபான்ட்ல वंदु उंगलुक्कु एन्ना फांट वेणुमो अंदा फांटला नींगा वंदु தாராளமா नींगा वंदु ऐड पन्निक्कलाम. सो ना वो पातना फांट वो ना आड पड़े आड पड़े टिक पड़े फांट वो लाइटा वो चिन्ह ना वो सेट पड़े. सो फांट वो पातना अंत कार्नर करेक्टा मारे नहीं सेट पड़ी कुछ पाक रोम नल्ला अदा. सो सेट पड़ियाँ प्लस आइकन क्लिक पड़को क्लिक पड़ी गैलरी गैलरी को पातना यूट्यूबोड लोगो अंदर लोगो वो एड़को. सो ना वो पातना यूट्यूबोड लोगो वो எடுத்துட்டு இந்த ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குல அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இத வந்து அப்படியே லைட்டா வந்து அப்படியே சைஸை வந்து சுருக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும். வந்துட்டா அப்படியே வந்து பார்த்தனா நீங்க வந்து லைட்டா இன்னும் கொஞ்சம் சின்னதா வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் கலர் வந்து ஆட் ஆகாத மாதிரி நீங்க வந்து வெச்சுக்கோங்க. சோ நான் வந்து பார்த்தனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த லோகோ மட்டும் ஆட் பண்ற மாதிரி வெச்சிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா சின்னதா அப்படியே வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு அப்படியே லைட்டா சைஸை வந்து சின்னதா ரொம்ப வச்சுக்கோங்க. வச்சிட்டு அப்படியே லைட்டா கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோங்க. வச்சிட்டு சோ இந்த மாதிரி பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி வச்சானா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ அதுக்கு தான் சொல்றேன். சோ இந்த மாதிரி வச்சிட்டீங்கன்னா வச்சிட்டு + ஐகான் பக்கத்துல சேவ் பண்றதுக்கு சேவ் as image இருக்கும். சோ இது வந்து பார்த்தீங்கன்னா PNG ஃபார்மட்ல வச்சுக்கோங்க. சோ அவ்வளவுதான் फ्रेंड्स. थैंक यू फॉर वाचिंग. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை Subscribe